நீங்கள் காணாத தேவனை நம்புங்க, விசுவாசிங்க. வாழ்க்கையில் ஒருபோதும் ஆக்கினைக்குள்ளாக நீங்கள் தீர்க்கப்பட மாட்டீர்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாளிலும் இன்னொரு ஒரு அனுதின அற்புதம் மூலியமாக நீங்கள் எல்லாரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு கட்டத்தில், அல்லது டெய்லி லைஃப் டைமில் இருக்கலாம், அல்லது வாரத்துக்கு ஒரு நாளாக கூட இருக்கலாம், கண்டம்னேஷனை நம்ம என்ன பண்ணுவோம், சந்திப்போம். கண்டம்னேஷனை நம்ம அண்டர்கோ பண்ணுவோம். கண்டம்னேஷன்னா என்னங்க, ஆக்கினை திருப்பு அப்படின்னா என்ன அப்படின்ற பெரிய வார்த்தை அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒருவேளை பிப்ளிக்கலாம் அந்த டேர்மை நம்ம யூஸ் பண்ணுறாங்க, பட் கண்டம்னேஷன்னா என்ன, ஒரு டிஸ்அப்ரூவலாக இருக்கலாம், அல்லது வந்து உங்களை வந்து நீங்கள் ஒரு காரியத்தை ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறீங்க, ஆனால் அது அப்படியே உங்களுக்குனா எதுக்காக செய்யணும் வா அப்படின்னு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதா இருக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்கலாம். நீங்கள் ரொம்ப விரும்பினவங்க அப்படி செய்யலாம், அல்லது நீங்கள் நினைக்காததே ஒன்று உங்களுக்கு கண்டம்னேஷனாக அப்படி நடக்கலாம், ஒரு ஆக்கினை தீர்ப்பு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரலாம். இன்றைக்கி நீங்கள் பைபிளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, யோசேப்புன்னு மனிதன் இருந்தாருங்க, அவர் ஒரு வாழ்க்கையில் இந்த கண்டம்னேஷன், இந்த ஆக்கினை தீர்ப்பு எப்படிலாம் அவருடைய வாழ்க்கையை ஒன்று இல்லாமல் ஆக்க முடியுமோ அப்படியெல்லாம் வந்துச்சு. அப்படியெல்லாம் வந்தது மாத்திரமல்ல, ஆக்கினை தீர்ப்பினால் அவரை மூழ்கடிச்சு அவரை ஒன்றில்லாமல் ஆக்க வேண்டும் என்று நினைத்தது. யாரால் கொடுக்கப்பட்டது? பிசாசால், மனிதரால் கொடுக்கப்பட்டது. ஆனால் வேதம் சொல்கிறது, யோவான் 3:18, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படான் அப்படின்னு வேதத்தில் போடுற. ஹி ஆர் ஷீ வில் நாட் பி கண்டெம்ட் if he believes, if he or she believes in Jesus Christ. அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே போல தான் பிரியமானது, தேவனை இன்றைக்கு நாம் விசுவாசிக்கும் போது, those who have faith in Christ, எல்லாரும் நம்ம நம்பலாம். காண்கிறவைகளே நமக்கு நம்புறது ஈஸி, ஆனால் காணாத ஒன்றை நம்பும் போது தான், தட் இஸ் ஃபெய்த், தட் இஸ், அதுதான் விசுவாசம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இயேசுவானவர் எந்த ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை என்று கூட நீங்கள் நினைக்கலாம். நான் இவ்வளவு நாள் ஆண்டவரை பின்பற்றினேன்னு எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை, ஏசப்பானா எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். நோ மேட்டர் அட் ஆல், இன்றைக்கு நீங்கள் காணாத தேவனை நம்புங்க, விசுவாசிங்க. வாழ்க்கையில் ஒருபோதும் ஆக்கினைக்குள்ளாக நீங்கள் தீர்க்கப்பட மாட்டீர்கள். நாம் ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கும். இந்த நாளை நீர் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி இயேசு சுவாமி, நன்றி தெய்வமே. ஒவ்வொருவரும் இதை பார்த்து கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு தலைமுறை உண்மை விசுவாசிக்கும், தலைமுறை தலைமுறையாக ஒரு கர்த்தருடைய சந்ததி எனப்படும் அப்பா. இந்த குடும்பம் முழுவதுக்கும் அப்பா, இவர்களுக்கு தெரிந்தவர்கள் அனைவரும் அப்பா, இவர்கள் சிநேகிதர்கள் அனைவரும் இயேசு சுவாமி. வாழ்க்கையில் ஒருபோதும் they should not be condemned in the name of Jesus. They should not be condemned, but instead they should be saved eternally. நித்தியமாக அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ராஜா, நித்தியமாக அவர்கள் தேவனுடைய சந்ததி என அழைக்கப்பட வேண்டும். இயேசு சுவாமி, விசுவாசிக்கிறதற்கு அவர்களுக்கு நீ பலனை தான், திடமானதை தாருமாப்பா, கிருபையினால் சூழ்ந்து கொள்ளுமாப்பா. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.